السلام عليكم ورحمة الله وبركاته. நாளும் ஒரு நபி மொழி. சஹர் உணவின் முக்கியத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் செய்யுங்கள், ஏனெனில் சஹர் செய்வதில் அருள் வளம் உள்ளது. இந்த நபி மொழி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 1923 என்ற எண்ணிலும், ஜாமி திருமதியிலே 642 என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் சஹர் உணவு சாப்பிடுவதனுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றது. ஜமாத்தாக செயல்படுவது, சரியது என்ற உணவு சாப்பிடுவது, சஹர் சாப்பிடுவது ஆகிய மூன்று செயல்களில் பரக்கத்திருக்கின்றது என்றும் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை அறிவுறுத்தும். ஜமாத் என்பது தொழுகையினுடைய ஜமாத்தை குறிக்கும். இன்னும் முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஜமாத்தாக செய்கின்ற செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும். அதாவது அல்லாஹு தஆலாவினுடைய உதவி இருக்கின்றது என்று பொருள் கொள்ளலாம். சரீர் என்பது இறைச்சியும் ரொட்டியும் கலந்து அரபு நாட்டில் செய்யப்படும் சுவை மிகுந்த உணவுக்கு சொல்லப்படும் பெயர். இதில் கூறப்பட்டுள்ள பரக்கத் மூன்றாவது விஷயம் சஹர் சாப்பிடுவது என்பதாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதாவது சஹர் சாப்பிடுவதற்கு சஹாபாக்களை அழைத்தால் பரக்கத்துள்ள உணவை சாப்பிட வாருங்கள் என்று கூறுவார்கள். சஹர் சாப்பிட்டுவிட்டு நோன்பு வைக்க சக்தியை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். மதியம் சற்று நேரம் தூங்கி உறங்கி இரவின் கடைசியில் எழுந்திருக்க உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்துவார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் வருகை புரிந்தால் அப்பொழுது அவர்கள், இது அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருளிய வரக்கத்தான உணவாகும், அதனை விட்டுவிடாதீர்கள் என்று கூறுவார்கள். சஹர் சாப்பிடுவதற்கு ஆர்வமூட்டி பல நபிமொழி தொகுப்புகள் நமக்கு அழகிய அறிவுரையை வழங்கியிருக்கின்றது. உணவு ஏதும் இல்லாவிட்டால் ஒரு பேரிச்சம் பழமாவது சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மிடறு தண்ணீராவது குடித்துக் கொள்ளுங்கள் என்றும் சஹர் உணவினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. ஆகையால் நோன்பாளிகள் தங்களுக்கு சுகமும் சிரமமும் இன்றி நன்மையும் கிடைக்கும்படியான இந்த இருவகை பலனுள்ள சஹர் உணவிற்கு விசேஷமுள்ள முறையில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சஹர் உணவு உண்ணுவதன் மூலமாக இறக்கப்படுகின்ற பரக்கத்துக்களை நம்மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் இறக்கி தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.